பிரேசில் நாட்டின் கால்பந்து அணியின் கேப்டனான நெய்மர் பார்சிலோனா அணிக்காக தனது 100வது கோலை பதிவு செய்தார். ஸ்பெயின் நாட்டின் கால்பந்து கிளப் அணிகளுக்கு இடையில் நடைபெறும் மிகப்பெரிய தொடர் லாலிகா கால்பந்து தொடர். இதில் பார்சிலோனா, ரியல் மேட்ரிட் ஆகியவை தலைசிறந்த அணிகள். பார்சிலோனா அணியில் மெஸ்ஸி, சுவாரஸ், நெய்மர் ஆகிய 3 தலைசிறந்த வீரர்கள் விளையாடி வருகின்றனர். பிரேசில் அணியின் சிறந்த வீரராக வலம் வந்த நெய்மரை 2013ஆம் ஆண்டு பார்சிலோனா சாண்டோஸ் கிளப்பிடமிருந்து வாங்கியது. இந்த ஆண்டு சூப்பர் கோப்பா தொடரில் அட்லெட்டிகோ மேட்ரிட் அணிக்கு எதிரான தனது முதல் கோலை பதிவு செய்தார். லாலிகா தொடரில் நேற்று நடைபெற்ற கிரானடாவிற்கு எதிரான போட்டியில் பார்சிலோனா 4-1 என வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் பார்சிலோனாவிற்கான 4வது கோலை நெய்மர் அடித்தார். இதன் மூலம் பார்சிலோனா அணிக்காக தனது 100வது கோலை பதிவு செய்தார். அந்த அணிக்காக நெய்மர் 177 முறை களமிறங்கி இந்த மைல்கல்லை எட்டியிருக்கிறார். மெஸ்ஸி 188 போட்டிகளில்தான் 100வது கோலை தொட்டார். லாலிகா தொடரில் 64 கோல்களும், சாம்பியன்ஸ் லீக் தொடரில் 21 கோல்களும், கோபா டெல்ரே தொடரில் 14 கோல்களும், ஸ்பெயின் சூப்பர் கோபா தொடரில் 1 கோலும் அடித்திருக்கிறார். பார்சிலோனா அணியுடன் 2021ஆம் ஆண்டு வரை விளையாட நெய்மர் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.